அனைவரும் இல்லத்தில் பாதுகாப்பாகவும் மன நிறைவுடனும் இருப்பீர்கள் என நம்புகிறேன். இன்றைய தினம் மட்டுமல்ல, இனி வரும் அத்தனை தினங்களும் உங்களுக்கு இனிய தினமாக அமைய என் வாழ்த்துகள். காலை எழுந்தவுடன் இறை வழிபாடும் இறைவனுக்கு சமமான பெற்றோர் வழிபாடும் மிகவும் முக்கியமானதுமா, அதை நீ பின்பற்றுவதோடு மட்டுமில்லாமல் உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற தம்பி தங்கைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். நல்ல விஷயத்த நீ தெரிந்து நீ பின்பற்றினால் மட்டும் போதாது, மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தல் வேண்டும். சரியாம்மா, நாம் சென்ற வகுப்பில் என்ன படித்தோம்? பண்படுத்தும் பழமொழிகள் படித்தோம் அல்லவா? இப்பொழுது அந்த பாடத்தின் திருப்புதல். சரியாம்மா, அமுதவாணன் தன் தாத்தாவுடன் எங்கு சென்றான்? வாரச்சந்தைக்கு சென்றான். செல்லும் வழியில் நாய்கள் குறைத்து சண்டையிட்டு கொண்டிருந்தன. அதை பார்த்த அமுதவாணன் வந்து என்ன பண்ணியிருக்கான், நாய்களை விரட்டுறதுக்கு கள்ள தேடினான். தாத்தா வந்து சொல்கிறாரு, அமுதவாணா என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டப்போ அமுதவாணன் வந்து என்ன சொல்கிறாங்க, நாயை கண்டால் கல்லை காணோம், கல்லை கண்டால் நாயை காணோம்னு சொன்னாங்க. பழமொழிக்கான உண்மையான பொருள் தானே சொன்னாங்க. அப்போது அந்த பழமொழியினுடைய உண்மையான பொருள் என்னவென்று தாத்தா அமுதவாணனுக்கு சொல்லித்தராங்க. என்ன பழமொழிக்கு, நாயை கண்டால் கல்லை காணோம் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதற்கு அந்த பழமொழிக்கான பொருள் வந்து என்னென்னா, கல்லால் செதுக்கிய சிலை, கல்லால் செய்த சிலை தானே கோவில்களில் இருக்கிறது. அந்த சிலையை கல்லாக பார்த்தால் இறைவன் என்ற நாயகன் தெரிய மாட்டார். சிலையை நாயகனாக பார்த்தால் கல் தெரியாது. இதுதான் அந்த பழமொழியினுடைய உண்மையான பொருள் அப்படின்னு சொல்லித்தரார். உடனே அபுதமானன் என்ன கேட்குறாங்க, தாத்தா குறைக்கின்ற நாய் கடிக்காதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதற்கு என்ன தாத்தா பொருள் அப்படின்னு கேட்குறார். அதற்கு தாத்தா என்ன சொல்கிறாரு, குறைக்கின்ற நாய் என்பது தவறு, குலைகின்ற நாய் கடிக்காது. குலைகின்ற நாய் கடிக்காதுங்கிறது தான் சரி. குலைகின்ற என்றால் என்ன, நம்மோடு பழகிய நாய் நம்மை பார்த்து வாழையாட்டி குலைந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துமே, அதுதான் இந்த பழமொழிக்கான பொருள் அப்படின்னு தாத்தா புரிய வைக்கிறார். அடுத்த பழமொழி என்ன வந்து என்ன கேட்குறாங்க, சந்தைக்குள்ள நுழைந்தவுடன் அமுதவாணன் வந்து யானைக்கிட்ட வந்து ஆசி பெற்றுக்கொள்கிறார். உடனே என்ன கேட்குறாங்க அமுதவாணன் தாத்தா கிட்ட, தாத்தா யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த பழமொழிக்கு என்னங்க தாத்தா பொருள் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு தாத்தா விளக்கம் அளிக்கிறார், யானை கிடையாது, ஆ கூட்டல் நெய், அதாவது பசுவின் நெய். பூனை கிடையாது, பூ கூட்டல் நெய், அதாவது பூவில் ஊறும் தேன். நாம் இளமையில் வந்து பசு நெய்யை விரும்பி உண்போம், வயதான முதுமையில் தேனோடு மருந்து கலந்து உண்போம். இதைத்தான் இளமையில் ஆனை, முதுமையில் பூனை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது ஆனைக்கொரு காலம் வந்தால் பூனைக்கொரு காலம் வரும் என்பர். ஆனால் இன்று இதன் பொருள் மாறுபட்டு வழங்கிச்சு அப்படின்னு சொல்லி தாத்தா புரிய வைக்கிறார் அவங்களுக்கு. சரியா கண்ணா, அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதற்கு என்ன பொருள்? மிகச்சரி, நீங்களா சொல்லிட்டீங்களா, அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும், அதாவது புரியாமல் எதையும் மனனம் செய்து நினைவில் கொள்ளக்கூடாது, கற்கும்போது தெளிவாக புரிந்த பிறகுதான் நினைவில் கொள்ள வேண்டும் அப்படின்னு தாத்தா அமுதவாணன் கிட்ட ஒவ்வொரு பழமொழியும் அவங்க கேட்க கேட்க அதற்கான பொருளை சொல்லி வந்தார்கள். அதற்கடுத்து புத்தக பயிற்சிகள் பார்த்தோம் அல்லவா, சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. அமுதவாணன் தன் தாத்தாவுடன் சென்ற இடம் எது? வார சந்தை. புத்தக பயிற்சிகள் ஒவ்வொன்றாக நம்ம சொல்லிட்டே வந்தோம் அல்லவா. அதனடுத்து வினாவிடை. வினாவிடை வகுப்பு குறிப்பீட்டில் எழுதிட்டோம், மனப்பாடம் செய்து வீட்டு தேர்வு எழுதி எழுதி பார்க்க துவங்கிருங்க. சரியாம்மா, அடுத்து பழமொழியை நிறைவு செய்து உங்களுக்கு ஒப்படைப்பு கொடுத்துருந்தேன், அழகாக செய்து அனுப்புங்க. படித்தும் பாடியும் மகிழ்க. இது நம்ம காணொலி வகுப்பில் பாடினோம்ல, அதனடுத்து இப்போ இங்கே பாருங்க, இது உங்களுடைய இன்றைய ஒப்படைப்பு. படத்திற்கேற்ற பழமொழியை தேர்வு செய்க. உங்களை என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, சிறு துளி பெருவெள்ளம். இந்த பழமொழிக்கும் அந்த படத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு ஒவ்வொன்றாக ஒப்பிட்டு பாருங்க. யானைக்கும் அடிசருக்கும் இங்கே அதன் தொடர்பு ஏதாவது இருக்கா? பார்த்து பாருங்க, காற்றுள்ள போதே
தூற்றிக்கொள். இப்போ இதற்கு தொடர்புள்ளதா? இது போன்று ஒவ்வொன்றாக அம்மா நான் வேற கொடுத்து கூட அதற்கான பொருள் கேட்கலாம். நீங்கள் அதுக்கு எழுதுறதுக்கு தயாராக இருக்கணும், சரியாமா? அடுத்து இங்கே பாரு, முதல் எழுத்து மாற்றினால் வேறு சொல். ஒவ்வொன்றாங்க நம்ம முயற்சி செய்யலாமா? படிக்க நீயும் விரும்பு. அடுத்து பாறையை உடைப்பது முதல் எழுத்தை மட்டும் மாற்றிடணும், வேறு சொல் வரும். எங்கே முயற்சி பண்ணலாமா? பாறையை உடைப்பது இரும்பு, சுவைத்தால் இனிக்கும். இது மட்டும் சுலபமாக சொல்லிடுவீங்களே. கரும்பு. பூ மலரும் முன்பு என்ன கண்ணா வரும்? அரும்பு. அம்மா உனக்கு இதுக்கு விடை கொடுத்துருக்கேன். கடைசியாக ஒன்றே ஒன்று மட்டும் கொடுக்கலையா? இந்த ஒன்றாவது நீ முயற்சி செய்யணும். சரி பாருங்க, கையின் மறுபெயர் கரம், வயலுக்கு இடுவது உரம், பூக்களை தொடுத்தால் சரம், புன்னை என்பது மரம், நீர் இறைத்திடுவது ஏற்றம், புயலோ இயற்கை சீற்றம், தவறு இழைப்பது குற்றம், வீட்டின் உள்ளே முற்றம். அழக காணொளி வகுப்புலையும் சொன்னீங்களா, மிகவும் மகிழ்வுமா? அடுத்து பாருங்க, அறிந்து கொள்வோம். முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தை சுருங்க சொல்லி விளங்க வைக்க கூறிய மொழிகளே முதுமொழிகள் அல்லது பழமொழிகள் ஆகும். அடுத்து இவங்களே ஒரு செயல் திட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்க, 5 பழமொழிகளை எழுதி அவை உணர்த்தும் பொருளையும் அதன் உண்மையான பொருளையும் நீங்கள் தான் எழுதிட்டு வரணும். சரியா? அப்போ உங்களுடைய ஒப்படைப்பு என்னென்ன? இதுக்கு இப்போவே அம்மா விடை சொல்லிட்டேன். இப்போ இந்த படத்துக்கான சரியான விடை என்னென்னு எழுதுங்க. அதே போன்று இதற்கு என்னென்ன வரும்னு அம்மா உனக்கு சொல்லியிருக்கேன். சரியா கண்ணா? இதையும் மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அதன் அடுத்து 5 பழமொழியை எழுதி அது உணர்த்தும் உண்மையான பொருளை நீங்கள் எழுதி வைக்கணும். சரியா கண்ணா? ஒப்படைப்பு மிகவும் சுலபமாக தான் உள்ளது. அம்மா காணொலி வகுப்புலேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நினைவு தான் வைத்துக்கொள்ள போகிறீங்க. பழமொழி 5 மட்டும் நீங்கள் எழுதி அதன் உண்மையான பொருளை எழுதுங்க. சரியா கண்ணா? அடுத்து இங்கே பாருங்க, இணைத்து மகிழ்வோம். ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க, அதுக்கு தமிழோட நீங்கள் இணைக்கணும். டாக் லெஸ் ஒர்க் மோர். உன்னே ஒன்று தான் அம்மா சொல்லித்தருவேன். இதற்கு என்ன வரும்? குறைவாக பேசு, அதிகம் வேலை செய். மீதி உள்ள 4 நீங்கள் படித்து அதை நீங்கள் பொருத்தணும். இதுவும் உங்களுடைய இன்றைய ஒப்படைப்பு. அம்மா இதை அனைத்தையும் நான் உங்களுக்கு கூகுள் கிளாஸ் ரூமில் அனுப்பி வைக்கிறேன். சரியா கண்ணா? படிப்பு மிகவும் சுலபம் தானம்மா? நீங்களாம் எழுதும் பொழுது தான் இதற்கு என்ன விடை வரும்னு யோசிச்சு எழுதுனீங்கன்னா சுலபமாக உங்களுக்கு மனதில் பதியும். சரியாம்மா? வீட்டில் பாதுகாப்பாக இருங்க, பெற்றோர் சொற்படி கேட்டு நடங்க, பாடம் நடத்த படித்து படித்து வீட்டு தேர்வு எழுதி பார்த்துருங்க. அப்போ தான் தேர்வில் முழு மதிப்பெண் எடுக்க முடியும். சரியாம்மா? நன்றி.